this could be us. So back to what I was saying. This could be us. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோன்னா, இன்டெக்ஸ் ஃப்ரிட்ஜோட ஆயில் பிளாக்கை எப்படி நம்ம சரி பண்ணுறது, அந்த ஆயில் பிளாக் ஆச்சுன்னா அதை எப்படி நம்ம என்ன பண்ணி அதை வந்து இந்த ஆயில் எடுக்கிறது, உள்ள பிளாக் ஆகிருக்க ஆயில் எப்படி எடுக்கிறது அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு இன்டெக்ஸ் கம்பெனி ஃப்ரிட்ஜு, கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் அவுட்டர் பாடியில் ரஸ்டாக தான் இருக்குது, தண்ணி பட்டு இந்த கண்டென்சிங் ஆயிலுமே கொஞ்சம் ரஸ்டாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, அதான் வந்து இந்த கண்டென்சிங் ஆயில்னு சொல்லுவாங்க. இதான் இந்த ஹீட்டிங் காயில், இது வழியாக தான் ஏர் வந்து உள்ளே பம்ப் ஆகி இந்த கிரில் இருக்குல்ல கருப்பு கலர் கிரில் மாதிரி அந்த ஹீட்டிங் காயிலுக்குள்ளே ட்ராவல் ஆகி மறுபடியும் கீழ் வழியாக அந்த ஃபில்டர் வழியாக போய் மறுபடியும் அந்த காட்டுற அந்த கூலிங் காயில் வழியாக வெளியே வரும். ஓகேங்களா, இந்த பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். அதான் வந்து கூலிங் காயில், அந்த கூலிங் காயில் காயில் வழியாக மறுபடியும் கம்ப்ரஸருக்குள்ளேயே உள்ளே போகும். இதுதான் ஃப்ரிட்ஜோட மெக்கானிசம். ஓகேங்களா, இப்படி இந்த ஆயில் பிளாக் வந்து எங்கே ஆயிருக்கும்னா, ஒன்று ஃப்ரீசர் சைடாக இருக்கும், இல்லை இந்த கண்டென்சிங் காயில் சைடாக இருக்கும். ரெண்டுமே நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஃபில்டர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கண்டென்சிங் காயில், அதாவது இந்த பின்னாடி இருக்க இந்த பிளாக் கலர் கம்பி கிரில் மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த காயில் வந்து கண்டென்சிங் காயில் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ஃபில்டர் இந்த ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகேங்களா, கட் பண்ணிவிட்டு அந்த வெல்ட் வச்சுருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெல்டிங் டின் எடுத்து அதை ஹீட் பண்ணோம்னா அந்த ஃபில்ட்ரு ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம எப்படி செக் பண்ணுறது ஈஸியாக பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வெல்டிங் டின்ல மாட்டி அதை வந்து ஹீட்டர் வச்சு ஹீட் பண்ணி நம்ம வெளியே ரிமூவ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு லைட்டர் வச்சிட்டிங்கன்னா பெஸ்ட்டு உங்களுக்கு, வெல்டிங் டின் யூஸ் பண்ணுறப்ப தீப்பெட்டி வச்சு நம்ம பண்ணுறதுக்கு லைட்டர்னா டக்குன்னு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு லைட்டர் ஒன்று வச்சுங்க, வேலை ஈஸியாக இருக்கும். இப்போ ஹீட் பண்ணி இதோட ஹீட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஹீட் வெல்டு வைக்கிறப்பையும் சரி, மறுபடியும் ரிமூவ் பண்ணுறப்ப சரி, ரொம்ப ஹீட் காட்டுறதுக்கு தேவை இருக்காது. ஓரளவுக்கு மினிமம் ஹீட்லேயே இல்லை இந்த வேலையெல்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஓவர் ஹீட்டு காட்டினோம்னா பைப் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். அப்புறம் மினிமம் ஹீட் காட்டினாலே போதும். ஓகேங்களா, இப்போ அந்த ஃபில்டர் ஜாயிண்டாக இருக்க சைடில், இந்த கண்டென்சி காயிலுக்கும் ஃபில்டரும் ஜாயிண்டாக இருக்க சைடில் வந்து நம்ம ஹீட் பண்ணி அந்த ஃபில்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இது பழைய ஃபில்டர் வந்து நம்ம போடக்கூடாது. இப்போ ஒரு டைம் நம்ம ஃப்ரிட்ஜ் ரன் ஆகிடுச்சு, ரன் ஆகிட்டு கேஸ் ஏற்றி நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து ஆன் ஆகி ரன் ஆகிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து வேலை பார்க்குறப்ப அந்த பழைய ஃபில்டர் நம்ம போடக்கூடாது. யூஸ் அண்ட் த்ரோ மோட் தான் ஃபில்டர்லாம், ஒன் டைம் யூஸ் பண்ணால் மடி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த உள்ளே வந்து ரன் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, கம்ப்ரஸருக்குள்ள காயிலெலாம் அந்த ஃபில்ட்ரு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேங்களா, ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் நமக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து கேஸ் அனுப்பும் ஃபில்ட்ரு வந்து இது பண்ணி. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, அங்கே உள்ளே இருக்க ஆயில் வந்து பழைய ஃபில்டர்லேருந்து கழட்டுறப்ப உள்ளே இருக்க ஆயில் என்ன ஆகுது, உங்களுக்கு அப்படியே நெருப்பு பிடிச்சி அது எரியுது. ஓகேங்களா, பக்கத்தில் ஒரு டப்பாவில் தண்ணி வச்சுங்க, ஏன்னா நம்ம ஹீட் வைக்கிறப்ப நமக்கு எது அடிபட்டாலுமே தண்ணியில் டக்கு நினச்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஹீட் பண்ண பைப்பை வந்து டக்குன்னு துணியை வச்சு ஈரு துணியில் தொடச்சோம்னா நல்லா நம்மளுக்கு எங்கேயும் நெருப்பு காயப்படாமல் இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், எப்பயுமே வேலை பார்க்குறப்ப பக்கத்தில் ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு வேலை பாருங்கள். இப்போ ஓகே, இப்போ ஃபில்டர் நம்ம கழட்டியாச்சு. இப்போ வந்து ஃப்ரிட்ஜை நம்ம ஆன் பண்ணுறோம். இப்போ ஆன் பண்ணி இங்கே எதுவும் பிளாக் இருக்கான்னு செக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அந்தளவுக்கு வராது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபில்டர் மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி சொல்கிறோன்னா, ஏரை வந்து நம்ம ப்ரெஷர் சைடு மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம், சக்கிங் சைடு ரிமூவ் பண்ணல. ஏர் வந்து ஒரு பக்கம் இழுத்து தான் கம்ப்ரஸர் பக்கம் தள்ளணும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஏர் தள்ளுற சைடு மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்னா, கீழே இருக்க அந்த நமக்கு சார்ஜ் நிபில் போடுவோம் பாருங்கள், அந்த சைடு அந்த பக்கமும் நம்ம ரிமூவ் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் நல்லா தெரியும், எப்படி கம்ப்ரஸரோட ப்ரெஷர் எப்படி இருக்குது, நல்லா தள்ளுதா அப்படின்றது. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த கம்ப்ரஸர் வந்து வெளியே வர இந்த ஹீட்டிங் காயில் கண்டென்சிங் காயிலோட பைப்பு அதை வந்து இப்போ ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம். எப்பயுமே கம்ப்ரஸர் கிட்ட இருந்து வர பைப்னால நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹீட் வச்சு தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப பைப் ஹெவியாக இருக்கும், கம்ப்ரஸர் பைப் வந்து ஹெவியாக இருக்கனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹீட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி இந்த கம்ப்ரெசரில் நீங்கள் ஹீட் காட்டுறது பார்த்துங்க, ரொம்ப ஓல்டு கம்ப்ரெசர் இருந்துச்சுன்னா உள்ளே இருக்க ஒயிட்டிங் பேப்பர்லாம் வந்து கொட்டிடும் ரொம்ப ஹீட்டாக, ஹீட் நம்ம காட்டுறப்ப அப்புறம் பாடி எடுத்த ஆரம்பிச்சிடும் கம்ப்ரெசர். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹீட் வந்து கம்மியாகவே காட்டுங்க. ரொம்ப பழைய கம்ப்ரெசர்னால் நம்மளோட ஹீட்டு தாங்க வேணாயிரும், உள்ள இருக்க வைண்டிங்கில் இருக்க பேப்பர்லாம் கொட்டி அப்புறம் பாடி ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இந்த பார்த்தீங்களா, தெரியுதுங்களா உள்ளே இருக்க ஆயில் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. இது இந்த உள்ளே இருக்க ஆயில் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ஹீட்டிங் ஆயிலோட கம்ப்ரெசர்லேருந்து வர ஜாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதனால் துணிங்க வச்சு ஈரத்து நிமிஷம் நம்ம தொடச்சிக்கிறோம். கம்ப்ரெசர் நல்லா ஹீட்டாக இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ரெசருக்கு மேலேயும் ஒரு துணியை ஈர துணியை நினச்சி அப்படி மேலே போட்டோம்னா நல்லா கொஞ்சம் ஹீட்டு குறைஞ்சிரும். ஓகேங்களா? கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கன்னா அது ஹீட்டு குறைஞ்சிரும். இப்போ நம்ம இந்த சார்ஜ் நிப்பிள் போகிற இடத்த வந்து கட் பண்ணி நம்ம சார்ஜ் நிப்பிள் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணுறப்ப என்னாகும், அந்த வழியை சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் நிப்பிள் போடாமல் நம்ம பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அது பண்ணலாம், பட் ஆனால் அது வந்து ஃப்யூச்சரில் எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம வந்து லீக் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து மறுபடியும் வேலை பார்க்க ஈஸியாக இருக்கும். அதில் மறுபடியும் அது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி வெல்ட் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால சார்ஜ் நிப்பிள் போட்டு வேலை பார்க்கறது பெஸ்ட்டு. நாளைக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் வந்தாலுமே நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் நம்ம பண்ணுறதுல கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இல்லை, இன்கேஸ் எதுவும் கம்ப்ளைண்ட் வந்தாலுமே அதை நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் சார்ஜ் நிப்பிள் போட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போ நம்ம டியூப் கட்டர் எடுத்து இந்த ஜாயிண்ட் இருக்க வர கம்பெனிலேருந்து வர சீல் இருக்கும், அந்த கம்பெனி இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ டியூப் கட்டர் எடுத்து நம்ம சார்ஜ் நிப்பிள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த இடத்த வந்து இப்போ சீல் பண்ணியிருக்காங்க. அந்த சீலை வந்து அதை ஆக்சுவலாக வெல்டு வச்சுருக்காங்க, அதை வெல்டு வச்சு தான் கட் பண்ணி எடுத்தாலே ஓகே. அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம் தேவையில்ல. நமக்கு அடுத்த ஒரு சார்ஜ் நிப்பிள் வந்து உள்ள வச்சு வெல்டு வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் கேப் போட்டு நுனியில் கட் பண்ணிக்கிங்க. அது என் டியூப் கட்டர் கொஞ்சம் பழசாயிடுச்சு, அதனால் உங்களுக்கு அப்படி இருக்குது, கொஞ்சம் டைம் ரொம்ப லேட்டாகுது. அதுவும் பார்த்திங்கன்னா கம்ப்ரெசர்லேருந்து வர பைப் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நம்ம மற்ற அந்த குவார்ட்டர் பைப்பு கண்டென்சிங் காயில் பைப்லாம் கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும், கம்ப்ரெசர்லேருந்து வர பைப் மட்டும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும், அதனால் அதை கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவ்வளோ, இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், கூலிங் காயில் சைட்லேயும் நம்ம ஹீட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடலாம். கூலிங் காயில்லாம் வேறு ஒன்றும் இல்லை, ஃப்ரீசர்லேருந்து நமக்கு கம்ப்ரெசருக்கு ஜாயிண்ட் ஆகிற ஒரு இதுதான். ஓகேங்களா? ஃப்ரீசர்லேருந்து நம்ம கம்ப்ரெசருக்கு திரும்பி வர லைன் அது. இந்த கம்ப்ரெசரோட வேலை என்னென்னா, ப்ரெஷரில் ஒரு நம்ம ஏற்றுகிற கேஸ் வந்து ப்ரெஷரில் ஃபங்க்ஷன் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, அந்த ஃபில்டர் வழியாக போய் ஒரு சின்ன கேப்லரி, அந்த கேப்லரி டியூப் வழியாக போகிறப்ப என்ன ஆகும், ப்ரெஷரில் போகிறப்ப அந்த கேஸ் வந்து கூலிங்காக மாறும். ஓகேங்களா? கூலிங்காக மாதிரி மறுபடி கம்ப்ரெசருக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். கம்ப்ரெசரோட வந்து ஒர்க் என்னென்னா, ஒரு பக்கம் வந்து இழுக்கும், ஒரு பக்கம் வந்து ப்ரெஷர் தள்ளும், ஒரு பக்கம் இழுத்து தள்ளும். நம்ம தண்ணி பம்ப் மோட்டர் இருக்குல்ல அதே மாதிரி தான், ஒரு சைடு வந்து ப்ரெஷர் இழுத்து ஒரு பக்கம் தள்ளுறது தான் கம்ப்ரெசரோட ஒர்க்கு. இப்போ நம்ம எங்கே நம்ம வெல்டு வச்சு ரிமூவ் பண்ணுறோம்னா, இழுக்கிற பக்கம் ரிமூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்குறோம். ஆன் பண்ணி பார்க்குறப்ப நல்லாவே ப்ரெஷர் தள்ளுது, ஏன்னா இப்போ ரெண்டு பக்கமுமே இழுக்கிறதுக்கு நமக்கு இந்த இது இருக்குது. ரெண்டு பக்கமும் ஏறி இழுத்து நல்லா வெளியே இருக்க ஏறையே நமக்கு நல்லா இழுத்து நமக்கு தள்ளுது. ஓகேங்களா? அப்படின்றப்ப நம்மளுக்கு ஏர் நிறையா வந்து நமக்கு வரும். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு சைடுமே உங்களுக்கு இழுத்து அந்த ஒரு சைடு வெளியே தருது. ஓகேங்களா? சொல்கிறது புரியுதா? இந்த பக்கமும் இழுக்கும், அதே மாதிரி அந்த சைடும் இழுக்கும். இப்போ நம்ம மறுபடியும் இந்த ஹீட்டிங் காயிலோட ஒரு எண்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு ஃப்ளெக்ஸ் வச்சு தான் ஜாயின் பண்ணணும். ஃப்ளெக்ஸுன்றது ஒன்றும் இல்லை, ஒரு வேறு மெட்டீரியல் நம்ம ஜாயின் பண்ணுறப்ப என்ன ஆகும், அது ஈஸியாக ஜாயின் பண்ணுறதுக்காண்டி நம்ம அந்த ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறோம், வேறு மெட்டீரியல் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடி நம்ம வெல்டிங் ட்ரெயின் எடுத்து ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஒரு இடத்துல ஒரு அந்த ஹீட்டிங் காயில் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை ஹீட் பண்ணிங்கன்னா அதில் இருக்க சரக்குலேயே அப்படி ஒட்டிக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு வெல்டிங் ராட் எடுத்து நல்லா அந்த லைட்டாக ஹீட் பண்ணிங்க, ஹீட் பண்ணி இந்த ஃப்ளெக்ஸில் தொட்டு
இங்கே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வெல்டிங் கட்டுற அளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸில் தொட்டுட்டு நம்ம எந்த இடத்துல வெல்டு வைக்கிறோமோ அந்த இடத்துல ஃப்ளெக்ஸில் வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெல்டு வைக்கிறோம். அப்போ தான் என்ன ஆகும், கரெக்டாக வந்து சீட்டாகி கரெக்டாக உட்காரும், சரக்கு வந்து கரெக்டாக அதில் ஒட்டும். இல்லைனா என்ன ஆகும், நம்ம வச்சது ஒட்டாமல் அப்படியே கீழே உடஞ்சி விழுக ஆரம்பிச்சிடும். ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வேறு வேறு மெட்டீரியல் நம்ம வெல்டு வைக்கிறப்ப, இப்போ இரும்பையும் காப்பரையும் வெல்டு வைக்கிறப்ப ஃப்ளெக்ஸ் வச்சு வெல்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அப்போ தான் வந்து அது வெல்டு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த ஹீட்டிங் காயில் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எதுக்கு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, அந்த இடத்துல வெல்டு வந்து கொஞ்சம் பச்சை கலரில் இருக்கும். பச்சை இப்போ வெல்டு வச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆகணும், ஒரு மாதிரி பச்சை கலர் ஃபங்கஸ் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஆயிரும். அப்படி இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வச்சிட்டோம்னா நம்ம கஸ்டமருக்கு தைரியமாக கொடுத்துடலாம் நம்பி. அதுக்கு ரெண்டு தான் நம்ம பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் அதை வெல்டு வச்சிட்டோம், நல்லா பக்காவாக ஃப்ரெஷ்ஷாக வெல்டு வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் நாள் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம அந்த ஹீட்டிங் காயில் வெல்டு வச்சிட்டோம். வெல்டு வச்சுட்டு நல்லா அந்த கம்பசர் நல்லா தொலைச்சி விட்டுக்குறோம். ஏன்னா கம்பசரில் இவ்வளோ ஹீட் வந்து கம்பசரோட பாடியில் ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்பசர் நல்லா தொலைச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக செக் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருந்து. இப்போ வந்து நம்ம ரெண்டு பக்கமும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த ரெண்டு சைடு ஓப்பன் பண்ணனால ப்ரெஷர் நல்லா தள்ளும். ஃபஸ்ட் வந்து இது ரெண்டுமே க்ளோஸில் இருந்துச்சு. அப்படின்றப்ப இழுத்து தள்ள அதுக்கு வழி இல்லை கம்ப்ரஸருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணனால ரெண்டு பக்கமும் இழுத்து ஏர் வந்து நிறையா தள்ளும். அப்படின்றப்ப நம்ம நல்லா செக் பண்ணிக்கலாம். உள்ள இருக்க டஸ்ட்டு இருந்தாலும் நம்ம அடைச்சி அடைச்சி விட்றப்ப டஸ்ட்டு ஃபுல்லாக வெளியே வந்துடும். ஓகேங்களா? இதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா இந்த கேபிலரி, இதான் வந்து இந்த சின்ன டியூப்பாக இருக்குது, கட்டுக்கமையமாக இருக்குது பாருங்கள், அதுதான் கேபிலரி. அந்த கேபிலரியில் இருக்க சின்ன ஹோல்ஸ் வழியாக தான் நம்ம ஏற்றுகிற கேஸ் வந்து ஃபில்டர்லேருந்து போகும். ஓகேங்களா? அந்த ப்ரெஷரில் ஃபில்டர்லேருந்து அந்த சின்ன டியூப் வழியாக போகிறப்ப அது என்னாகும், கூலிங் கேஸாக கன்வெர்ட் ஆகிரும். நம்ம ஏற்றுகிற கேஸ் வந்து கூலிங்காக கன்வெர்ட் ஆகி ஃப்ரீசர்லாம் நல்லா ஜில்லஸ் ஆகிரும். ஓகேங்களா? எப்பயுமே நம்ம வெல்டு வைக்கிறப்ப புது பைப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பழைய பைப்பாக இருக்கப்ப நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக அந்த எம்எல்ஷீட் மாதிரி வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டு வெல்டு வச்சு நல்லா ஒட்டிக்கும். ஓகேங்களா? பழைய பைப்பு வைக்கிறப்ப இது மாதிரி பண்ணிட்டு வைங்க, புது பைப்பு வந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபில்டர் நம்பர் எடுத்துக்கிறோம், சாரி சார்ஜ் நம்பர் எடுத்துக்கிறோம். சார்ஜ் நம்பர் எடுத்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹீட்டிங் காயிலாக நம்ம செக் பண்ணிட்டோம், ஏர் பிளாக் இருக்கா ஆயில் பிளாக் இருக்கா அப்படின்ட்டு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், கண்டென்சிங் காயில் செக் பண்ணுறோம். கண்டென்சிங் காயில்னால் அந்த கேபிலரியும் அந்த வெள்ளை கலர் இந்த இப்போ காட்டன் வருங்க அந்த இதையும், இப்போ ரெண்டுமே ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரீசர் பாக்ஸ் க்ளீன் பண்ணுறோம், அதுக்குள்ளே ஆயில் பிளாக் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு சார்ஜ் டியூப்பில் எடுத்து அந்த சின்ன டியூப் இருக்கா கேபிலரியில் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க, வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா அது ஹோல்ஸ் பெருசாக இருக்கும், நம்ம ஏற்ற மாதிரி நசுக்கி விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வெல்டு வைக்கணும். அந்த கேப்லேரியும் சார்ஜ் டிப்பிளையும் நீங்கள் வெல்டு வைக்கணும். சார்ஜ் வெல்டு வைக்கிறப்ப எப்பவுமே உள்ளே இருக்க அந்த மவுத்து மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து வெளியே வச்சுருங்க. ஏன்னா அதில் ரப்பர் இருக்கும், மெல்ட் ஆகிரும் ஹீட்டுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த சின்ன கேபிலரி டிவியும் சார்ஜ் டிப்பிளையும் ஜாயின் பண்ணுறோம், எதுக்குன்னா ப்ரெஷர் போட்டு உள்ளே இருக்க ஆயில் பிளாக்கை எடுக்கிறதுக்கு. ஓகேவா? ஆக்சுவலாக அந்த ஃப்ரிட்ஜ் வந்து வேறு இடத்துலேருந்து கொண்டு வரப்போ என்ன பண்ணிட்டாங்க, கவுத்து போட்டு கொண்டு வந்துட்டாங்க சாச்சு, அதனால் ஃபுல்லாக ஆயில் பிளாக் ஆகிடுச்சு. அதனால தான் அந்த ப்ராப்ளம். இப்போ நம்ம அந்த ஆயில் பிளாக்கை தான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா அந்த அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம். இது வந்து சும்மா செக்கப்புக்கு மட்டும் தான், ஓரளவுக்கு லைட்டாக வெல்டு வச்சாலே போதும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த சார்ஜ் நிப்பில் மாட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட ப்ரெஷர் கம்ப்ரஸர் இருக்குல்ல, அந்த கம்ப்ரஸர் போட்டு அந்த அதில் வந்து ப்ரெஷர் தள்ளுற பக்கம் என்ன பண்ணுறோம், செக்கிங் கம்ப்ரஸர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சார்ஜ் நிப்பில் ஜாயின் பண்ணி ப்ரெஷர் தள்ளுறப்ப என்ன ஆகும், அந்த ஒன்று பக்கம் அந்த வெள்ளை கலர் டியூப் இருக்குல்ல அதில் வந்து உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாக வெளியே வந்துடும் இருந்துச்சுன்னா. ஓகேவா? ஆயில் உள்ளே இருந்துச்சுன்னா அதில் வந்து வெளியே வந்துடும். பாருங்க நம்ம எப்படி வெல்டு வச்சுருக்கோன்னு தெரியுதா உங்களுக்கு? இது மாதிரி வெல்டு வச்சு நீங்கள் அந்த சார்ஜ் நிப்பில் இது பண்ணணும். இந்த இடத்துலையும் நம்ம நல்லா பக்காவாக வெல்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ரெண்டு சைடுமே செக் பண்ணிக்கணும், ஹீட்டிங் காயிலும் செக் பண்ணிக்கணும், கண்டென்சிங் நம்ம கூலிங் காயில் சைடையும் செக் பண்ணிக்கிட்டோம்னா பக்காவாக தைரியமாக நம்ம கேஸ் ஏற்றலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா?
இப்போ நம்ம ஃபில்ட்ரு வந்து ஜாயின் பண்ணுறோம். ஃபில்ட்ரு வந்து நீங்கள் புதுசு போகணுன்னு சொன்னேன் அப்பயே, அதே மாதிரி நம்ம புது ஃபில்டர் தான் போடுறோம். ஃபில்ட்ரு வந்து வெஸ்ட்டு கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு காப்பரு, நம்ம ஹீட்டிங் காயில் வந்து அயன், ஓகேவா? அப்படின்றப்ப வேறு வேறு மெட்டீரியல்ன்றனால நம்ம ஃப்ளக்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ ஃப்ளக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணி இதான் ஃப்ளக்ஸு, ஓகேங்களா? இந்த ஃப்ளக்ஸ் எடுத்து நம்ம லைட்டாக கொஞ்சம் கொட்டிட்டு நம்ம மறுபடியும் வெளியிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்ப ஃபில்ட்ரு சைடில் ரொம்ப ஹீட்டு வைக்காதீங்க, ஏன்னா ஃபில்ட்ரு வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சிலிக்கான் ஃபில்ட்ரு. நார்மல் ஃபில்டராக இருந்தால் அதுக்குள்ளே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சிலிக்கான் ஃபில்டர்ன்றப்ப உள்ளுக்குள்ளே இருக்க அந்த பால்ஸ் மாதிரி இருக்கும், சின்ன சின்ன பால்ஸ், ஓகேங்களா? அந்த பால்ஸ் வந்து ரொம்ப ஹீட் ஆச்சுனா வெடிச்சிடும். அப்படின்றப்ப ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டாச்சே வெல்டுவீங்க, ரொம்ப ஹீட் வந்து காட்டிடாதீங்க, ஓகேங்களா? அந்த இடத்துல இப்போ நம்ம ஃபில்ட்ரு வந்து ஜாயின் பண்ணுறோம் ஹீட்டிங் காயில்கிட்ட, ஓகேங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தான் உங்களுக்கு புரியும், அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு நான் நடுவில் சொல்லுவேன், ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃப்ளக்ஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு, ஃப்ளக்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஃப்ளக்ஸுக்கு வேலை இல்லை, இதுக்கப்புறம் நல்லா ஜாயின் வைக்கிறது ஃபுல்லாமே காப்பர் டு காப்பர் தான், அப்படின்ற ஃப்ளக்ஸ் தேவையில்லை, அதனால் ஃப்ளக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹீட் வந்து, ஏன்னா ஃபில்டர்ன்றப்போ உள்ளுக்குள்ளே அந்த சிலிக்கான் பால்ஸ் வந்து ஹீட் ரொம்ப அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா துணியை வச்சு, ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சிங்க, ஏன்னா ஹீட் ரொம்ப இன்னுமே இருக்கும், ஓகேங்களா? எப்பவுமே ஃபில்டர் வைக்கிறப்ப, பற்ற வைக்கிறப்ப அந்த கேப்பிலரியை வந்து பற்ற வைக்கிறப்ப என்ன பண்ணுங்கள், கீழ் வாக்கில் பற்ற வைங்க. இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சு பற்ற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் தெரியுதா? அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், எப்பயுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் கேஸ் ஏற்றுறப்ப ஒவ்வொரு வேலை முடிக்க முடியாத செக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஃபில்ட்ரு பற்ற வச்சதுக்கப்புறம் சுவிட்சை போட்டு ஃபில்டரில் யார் வருதான்னு செக் பண்ணதுக்கப்புறம் கேப்பிலரி பற்ற வைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வைக்கிற சரக்கு எதுவும் உள்ளே போய் பிளாக் ஆகிடுச்சா இல்லையான்றது நமக்கு தெரியாது. இப்படி செக் பண்ணிட்டு பண்ணோம்னா நமக்கு எங்கேயும் பிளாக் இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒருவேளை இங்கே நம்ம வச்ச சரக்கில் வந்து எதுவும் பிளாக் ஆகி உள்ளே வந்து பைப் அடைச்சிருச்சு அப்படின்னா இப்போ நம்ம ஆன் பண்ணுறப்ப யார் வராது அப்படின்றப்ப நம்ம எப்பயே சரி பண்ணிக்கலாம். இதே நம்ம ஃபில்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ஆன் பண்ணுறப்ப என்ன ஆகும், கேஸ் ஏற்றுறப்ப கேஸ் ஏறிக்கிட்டே இருக்கும் ஆனால் கூலிங்கே வராது. அப்படின்றப்ப உங்களுக்கு கேஸ் வச்சுட்டு ரெண்டு வேலையாக போயிடும். அதனால் ஒவ்வொரு வேலை முடிக்க முடிக்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பற்ற வச்சு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி கேப்பிலரி வந்து உள்ளே அந்த ஃபில்டரோட ஒன்று ரெண்டில் வந்து மாட்டுறோம், ஓகேங்களா? ஃபில்டரோட ஒன்று ரெண்டில் கொஞ்சம் சாய்ச்சி மாட்டுங்க, நேராக வச்சு மாட்டிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபில்டரோட கேப்பிலரி பார்த்தீங்கன்னா சின்னது தான், நம்ம சரக்கு வந்து போய் அதை பிளாக் பண்ண வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் வந்து கீழ்ப்பக்கம் வச்சு சரக்கு ஒழுகினாலும் வெளியே ஒழுகிற மாதிரி, அந்த ராட் நம்ம பற்ற வைக்கிறப்ப அது ஒழுகினாலும் வெளியே ஒழுகிற மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணி வச்சுருங்க, ஏன்னா அப்போ வந்து உள்ளே பிளாக் ஆகாது, ஓகேங்களா? இந்த சைடு நீங்கள் ஹீட் காட்டுறப்பையும் ஓரளவுக்கு மினிமம் ஹீட் காட்டினாலே போதும், ரொம்ப ஹீட் காட்டணும்னு அவசியம் இல்லை, ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த பக்கம் ஹீட் பண்ணி இந்த கேப்பிலரி ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணி நல்லா சரக்கு இந்த ராடு வச்சு நல்லா பேஸ் பண்ணிக்கிங்க, ஓகேவா? ராடு வந்து உங்களுக்கு பேக் சைடுன்றப்ப, பேக் சைடு பற்ற வைக்கணுன்றப்ப இப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டு பற்ற வைக்கலாம், ஓகேங்களா? இந்த ராடை நீங்கள் பெண்ட் பண்ணி விட்டு நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வேலை ஈஸியாக இருக்கும். பின்னாடி பக்கம் நம்ம அழகாக வச்சிடலாம், ஓகேங்களா? அது வந்து பெண்ட் பண்ணுறது வைக்கிறது ஃபில்டரில் ஹீட் வந்து ரொம்ப அப்சர்வ் ஆகும், அதனால் வந்து நல்லா ஹீட்டை வந்து குறைச்சிங்க. ஈர துணி வச்சு அப்படியே கை வச்சிங்கன்னா கையில் அப்புறம் அடிபட்டுரும், புண்ணு ஆகும். அதே மாதிரி நீங்கள் சுவிட்சு போட்டு இப்போ அடுத்து செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனால் தொலைச்சி விட்டு ஈர சூடு ஆறுனதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி அந்த கூலிங் காயிலில் ப்ரெஷர் வருதா அப்படின்னு செக் பண்ணுறோம், ஏர் கரெக்டாக ப்ரெஷர் வருது, ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே ஏற்றுனது வந்து அந்த பக்கம் வெளியே வருது, ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம், கீழில் நம்ம வைக்கிறனால என்ன பண்ணுறோம், தகடு பின்னாடி வச்சு அங்கிட்ட எதுவும் பின்னாடி ரிலே ஒழுப்பி அந்த சைடு எதுவும் ஒயரில் வந்து ஷார்ட் ஆகிற ஹீட் ஆகி மெல்ட் ஆகிருப்போதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தகடு மாதிரி வச்சு அங்கே நம்ம வெல்ட் வைக்கிறோம், ஓகேங்களா? இப்போ கூலிங் காயில் எடுத்து நம்ம கம்ப்ரஸர்ஸில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கு. இப்போ அப்படியே அது மேலே வச்சு ஹீட் பண்ணி நம்ம அப்படியே ராடு வச்சு பேஸ் பண்ண முடிஞ்சு. இந்த பிளாக் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அது காட்டில் பிளாக் வந்து ஒரு சில ஒவ்வொரு பிளாக் வந்து ரொம்ப நேரம் ஆகும், நம்ம அடைச்சடைச்சு வெளியே வர மாதிரி இருக்கும், ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஆகலாம். ஏன்னா உள்ளே இருக்க ஆயில் ஃபுல்லாக வெளியே வந்தால் தான் நம்ம அடுத்த கேஸ் ஏற்றுறப்ப ஆயில் பிளாக் ஆகாமல் இருக்கும்,
அப்படி ரொம்ப ஆயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீசரை மாற்றினா, ஃபீசரில் ஆயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபீசரை மாற்றிடுங்க. அப்படி இல்லை கண்டென்சிங் காயில் ஆயில் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கண்டென்சிங் காயில் மாற்றிடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக வந்து தின்னரை உள்ளே வச்சு இன்ஜெக்ட் பண்ணி ஒரு நாள் நைட் ஃபுல்லாக விட்டு அடுத்த நாள் மடியும் தின்னரை எடுத்துகிட்டு மடியும் நீங்கள் கேஸ் எடுத்துங்க, அதான் பெஸ்ட்டு ஓகேங்களா. ஏன்னா ஆயில் வந்து உள்ளே இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது ஃப்ரிட்ஜோட கூலிங். ஓகேவா, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் ஜாயின் பண்ணிக்கிறோம், எங்கெங்கே வெல்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கரெக்டாக வச்சுக்கிறோம் ஓகேங்களா. ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு வெல்டு இடத்துல லைட்டாக கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு எனக்கு, அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ட்டு, ஸோ அதனால் நான் நல்லா வச்சு விட்டுறேன் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம எல்லா சைடும் வச்சாச்சு, இப்போ கடைசியாக சார்ஜ் நிப்பிள் மட்டும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் ஓகேங்களா. சார்ஜ் நிப்பிள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் நிப்பிளில் இருக்க அந்த இதை கழட்டணும் ஓகேங்களா. உள்ளே இருக்க அந்த பின்னை கழட்டணும், பின்னை கழட்டிட்டு தான் நீங்கள் சார்ஜ் நிப்பிள் வெல்டு வைக்கணும். நீங்கள் அந்த பின்னோடய வெல்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பின்னில் இருக்க ரப்பர் பார்த்திங்கன்னா மெல்ட் ஆயிடும். சார்ஜ் நிப்பிளில் இருக்க உள்ளே இருக்க அந்த காட்டர் பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெல்டு வச்சுருக்கிற மணியை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஓகேங்களா. கம்பஸ் நம்ம வெல்டு வச்சதுனால ஹீட் ஆகினால நல்லா ஆற விட்டுக்கிறோம், தூங்கி உடிச்சு நல்லா ஆற விட்டுறது பெஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் நிப்பிள் எடுக்கிறோம், சார்ஜ் நிப்பிள் எடுத்து இது வந்து புது சார்ஜ் நிப்பிள் நம்ம போடுறோம். சார்ஜ் நிப்பிள் எடுத்து நம்ம அதை ஸ்டிச் பண்ணி அது எந்த சைஸ் கரெக்டாக வேணும்னு சொல்லிட்டு அதில் போட்டு அந்த ஹோல்ஸில் மாட்டி டைட் பண்ணிவிட்டு அந்த வாயை நம்ம விரித்து அதுக்காக அதில் உள்ள நல்லா பர்ஃபெக்டாக போகிற மாதிரி செஞ்சுட்டு அதுக்காக நம்ம வெல்டு வச்சோம்னா முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. இப்போ நம்ம அதை அடித்து இந்த ஸ்டிச் பண்ணி வாயை லைட்டாக விரிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சாக்கா சரியாக போயிடும். ஸ்டிச்சிங் டூல்லாம் வாங்கிக்கோங்க இந்த வேலை பார்க்குறப்ப, ஏன்னா அது இல்லைன்னா கஷ்டம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு இந்த ஃப்ரிட்ஜை வந்து அப்படியே எப்படி சொல்கிறேன்னா இப்போ இதில் இருக்கிறது தான் கழட்டி அதிலே மாட்டனாலும் பிரச்சனை இல்லை. இதே நீங்கள் வேறு கம்பஸை மாற்றினீங்க இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் பெட்லாம் கரெக்டாக வேணும் ஓகேங்களா. கம்பஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்திருப்போம். இதே ஃப்ரிட்ஜுக்கு இது நம்ம அப்படியே வேலை பார்க்கறனாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா கம்பஸ் இருக்க ஒரு சார்ஜ் நிப்பிள் மாற்ற இடத்துல வந்து இது நல்லா சுரண்டி விட்டுக்கணும் எம்எஸ் ஷீட். இப்போ நான் வச்சுக்கிறது நான் முள் ப்ரஷ் மாதிரி வச்சுருப்பேன், அந்த முள் ப்ரஷ் இல்லைனா நீங்கள் எம்எஸ் ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா காப்பர் வந்து நல்லா பளபளன்னு இருக்க மாதிரி தேய்ச்சா தான் நமக்கு வெல்டு வைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கன்னா உள்ளே இருக்க அந்த பின்னை கழட்டிக்கிறேன் ஓகேவா. கழட்டிட்டு வெறும் அந்த ராடை மட்டும் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வெல்டு வச்சுக்கலாம், அதுக்காக அந்த பின்னை மாட்டிக்கலாம் காட்டப்பட்டு ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெல்டு வைக்கிறோம், வெல்டு வைக்கிறப்ப மினிமம் ஹீட்லேயே வைங்க. ஏன்னா ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா நம்ம இந்த நம்ம வைக்க ராட்லேருந்து வர சரக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கீழே தான் ஒழுகும் ஓகேங்களா. மினிமம் ஹீட் வைக்கிறப்ப தான் கரெக்டாக அதை வந்து அது ஒரு கரெக்டான ஹீட்டில் இருக்கணும். ரொம்ப ஹீட் வச்சாலும் பிரச்சனை, கம்மியான ஹீட் வச்சாலும் மெல்ட் ஆகாது. அதனால் கரெக்டான ஹீட்டில் வச்சு நீங்கள் வெல்டு வைக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் லீக் ஆகாமல் இருக்கும். ரொம்ப ஹீட் வச்சாலும் ப்ராப்ளம், கம்மியாகவும் வைக்கக்கூடாது. கரெக்டான ஹீட் மீடியம் ஹீட்டில் வச்சு அந்த கிளி ஒழுகாமல் ராடும் அம்மனால் மெல்ட் ஆகணும் ஓகேங்களா. அந்தளவுக்கு நீங்கள் கரெக்டாக வச்சால் தான் கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வச்சாச்சு. நல்லா துணி வச்சு தொலைச்சிக்கிறோம் ஹீட் இருக்குல்ல, தொலைச்சிட்டு இப்போ நம்ம அந்த மலையை அந்த காட்டர் போட்டேன் உள்ளே போட்டு டைட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணும், ப்ரெஷர் போட்டு நல்லா செக் பண்ணணும். இதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் போட்டு ஒரு 2 hours கிட்ட ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா, எங்கேயும் லீக் இருக்கா அப்படின்னு சோப் பப்பிள் வச்சு பாருங்கள். இதுதான் வந்து ஆயில் பிளாக் எடுக்க மெத்தடு ஓகேங்களா. இதை வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு கரெக்டாக ஆயில் பிளாக் இருக்கா இல்லையா எப்படி எடுக்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வரும், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி இது போன்ற நிறைய வீடியோ போடுவோம், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி சார்ஜ் நிப்பிள் போட்டு கேஸ் ஏற்றினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சார்ஜ் நிப்பிள் கப்பு போடுவோம்ல, அந்த கப்பு வர்றப்ப ஒரு
கப்லான் டைப் போட்டு டைட் பண்ணி இது பண்ணிங்க, ஏன்னா அங்கேயும் லீக் ஆக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே எங்கெங்கே டவுட்டாக இருக்காங்களா, மடி ஒரு லைட்டாக வெல்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, செகண்ட் வெல்டு மடி வச்சுட்டோன்னு நம்ம தைரியமாக இங்கேயும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இது போன்ற மேலும் வீடியோ உங்களுக்கு தேடி வரும். நன்றி.